வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ட்ரீம் லெவன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, கேஎஃப்சி பிக் பாஸ் லீக்கு அஞ்சாவது மேட்சான பெர்த்திஸ் கார்சஸ் வர்சஸ் பிரிஸ்பெரின் ஹீட்டுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நல்ல மேட்சஸ் வந்து நிறையாவே இருக்குது, ஸோ பார்த்து கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். ரெண்டு பிக் பாஸ் லீக் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லங்கா ப்ரீமியர் லீக் ஆல்சோ இருக்குது. ஸோ கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த டே வந்து ப்ராஃபிட் டேயாக நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஆஷிஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் பாட்டு பார்க்குறதுக்கு டெஸ்ட் மேட்ச் மாதிரியே இல்லை, ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே ஆஷிஸ் பாருங்கள், நல்லாவே போயிட்டுருக்கு மேட்ச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமிழ் அண்ட் ட்ரீம் லெவன் இந்த ஒரு சேனல் தான் நம்மளோட சேனல். ஸோ கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டெய்லி வீடியோவில் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோவில் ஒவ்வொன்றா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னமும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேட்டஸ் அதிகமாக கொடுக்குறேன். ஸோ இந்த பிச்சு ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இந்த கிரவுண்டில் வந்து 20 மேட்ச் நடந்திருக்கு நண்பா. ஸோ 20 மேட்ச்சில் பேட்டிங் பெஸ்ட் வந்து 12 டைம் வின் பண்ணியிருக்காங்க, சேசிங் டீம் பார்த்திங்கன்னா 8 டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க, மேட்ச் வந்து டை ஆனதில்லை. ஸோ இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 213, லோ ஸ்கோர் பார்த்திங்கன்னா 79, அதிகமாக சேஸ் பண்ண ஸ்கோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 179 அதிகமாக சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர் எவ்வளோ விக்கெட், ஃபாஸ்ட் எவ்வளோ விக்கெட் அப்படிங்கிறது இந்த சீசனில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச் இந்த கிரவுண்டில் நடக்கு, அதனால் நான் எதுவும் கொடுக்கல. ஸோ இதுக்கு முன்னாடி, ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா முக்கியமான ஸ்டேட்டஸ், எல்லோரும் பார்த்துக்கோங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 5 பிபிஎல் மேட்ச் ரிசல்ட் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேட்டிங் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 139-5, 140-40 ஒரு விக்கெட் போயிருக்கு. பீனா வந்து ஃபாஸ்ட் பவுலர், எஸ்னா வந்து ஸ்பின் பவுலர். ஸோ ஃபாஸ்ட் பவுலர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர் வந்து ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காங்க. அதே இது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் போலிங் பார்த்திங்கன்னா இந்த இது மேட்ச்சில் வந்து 15 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர் வந்து ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. அதே மாதிரி இந்த மூணாவது மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு 3, ஸ்பின்னர் வந்து 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு வந்து 9 விக்கெட்டும், ஸ்பின்னர் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு வந்து 7 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர் வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒன்று ஒன் சைடாக வின் பண்ணுறாங்க, இந்த மேட்ச்லாம் பாருங்கள் எல்லாமே ஒன் சைடாக வின் பண்ணியிருக்காங்க ஒரு டீம், இல்லைனா ரெண்டுமே டஃப் ஃபைட்டு கொடுத்து போகிற மாதிரியும் இருக்குது. எல்லாமே பாருங்கள் டஃப் ஃபைட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன்று ஒன் சைடாக வின் பண்ணுறாங்க, இல்லைனா கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுத்து தான் வின் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் நல்லா ஓரளவுக்கு ஆவரேஜாக அடிச்சுட்டு தான் வராங்க, 167 ஆவரேஜான ஸ்கோர். இது வந்து லாஸ்ட்டு 5 மேட்சாக இந்த கிரவுண்டோட ரிசல்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஹெட் டு ஹெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 16 மேட்ச் நடந்திருக்கு பிரிஸ்பெரின் ஹீட்டுக்கும் பெர்த்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பெரின் ஹீட் வந்து 7 வாட்டி வின் பண்ணியிருக்கிறாங்க, பெர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 9 வாட்டி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெர்த்துக்கு அகேன்ஸ்டாக பிரிஸ்பெரினோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 191, அதே தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 213 ஹையஸ்ட் ஸ்கோரு, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 109 லோ ஸ்கோர், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 51 லோ ஸ்கோர். ஸோ ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்க்கும்போது பெர்த்து டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பெரின் ஹீட் வந்து ஒரு மேட்ச் விளையாண்டு ஒன்று தோற்றுருக்காங்க, பெர்த்துக்கு இதுதான் முதல் மேட்ச்சு. ரெண்டு டீமான ஸ்குவாட் நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசிபிள் 11 ஃபார் பிரிஸ்பெரின் ஹீட்டு. பிரிஸ்பெரின் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து கேவலமாக தான் தோற்றாங்க அப்படின்னு சொல்லணும், ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆடலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஓப்பனிங் யார் இறங்குவான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்லின் அண்ட் பயண்ட் ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. அது லின்னை பொறுத்த வரைக்கும் அடித்தா பயங்கரமாக அடிப்பார், இல்லைன்னா அந்த ஒன்றும் அடிக்க மாட்டார், அப்படிப்பட்ட பிளேயர் தான் லின்னு. அதனால் லின்னு வந்து சொல்கிற லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதாவது இன்றைக்கி திடீர்னு 100 ரன் கூட அடிக்கலாம், திடீர்னு டக் அவுட்டை கூட போகலாம், அப்படிப்பட்ட பிளேயர் தான் லின்னு. ஸோ நம்ப முடியாத பிளேயர், ரொம்ப அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அடுத்து பேண்ட் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒன்றும் பெருசாலாம் ஒன்று ஆடிட மாட்டார், மேக்ஸிமம் ஒரு 30 ரன்னு இல்லை 20-30 ரன்னுக்குள்ளே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தவிர அதுக்கு மேலே அடிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டக்னெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நல்லா நிதானமாக ஆடி கொடுத்தாரு, 46 ரன் அடித்தார். ஸோ நல்லாவே ஆடினார்,
ஸோ அந்த டீமோட விக்கெட் கீப்பர் வந்து ஜிம்மி பெஸ்ட் இருப்பார். ஸோ நல்லாவே இப்போ கொஞ்சம் நல்லா பேட்டிங் பண்ணார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேலட். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவரும் டெக்னட் தான், லாஸ்ட் மேட்ச் வந்து நின்று நிதானமாக ஆடி கொடுத்து கொஞ்சமாச்சும் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ 42 ரன் அடித்தாங்க லாஸ்ட் மேட்ச்சில். அடுத்து பார்த்தீங்கன்னா வயல்ரமுத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ கண்டிப்பாக இவரை நம்ம வந்து டீமில் வந்து ஸ்மால் லீக்கில் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி பீர்சன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஜிம்மி பெர்சனை பார்த்துட்ருக்கேன். ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியிருந்தே ஜிம்மி பெர்சனை பார்த்துட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு மேட்ச்சுமே நல்லா விளாண்டதாக சரித்திரமே கிடையாது. முன்னாடிலாம் ஜிம்மி பெர்சன் வந்து ஓப்பனிங் இறங்குவார், இப்போ தான் ரொம்ப லேட்டாக இறங்குறாரு. ஸோ பிரிஸ்பரிங் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 6 பேட்டிங் வச்சுருக்காங்க நண்பா. ஸோ இதுதான் அந்த 6 பேட்டிங். ஸோ இந்த 6 பேட்டிங்கில் நல்ல சேஃபான பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்லினை சொல்லுவேன். சேஃபான பிளேயரில் ஃபஸ்ட்டு கிறிஸ்லினு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டக்னெட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெல்ட்ரமுத். ஸோ இந்த 3 பேருமே கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த 3 பிளேயர்லையுமே, ஆனால் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் லின்னை சொல்லுவேன், ஏன்னா எல்லாருமே காமனாக எடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டக்னெட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஜீலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பட் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க இவரை வந்து. ஸோ ட்ராப் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெல்ட்ரமுத் எடுத்துக்கோங்க, ஏன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பண்ணுறாரு, அதனால் ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பார். ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா பேஸ்லி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரெட்லேட், அதுக்கடுத்து முஜிப் ரகுமான் குக்கிமேன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குர்த்தி. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கூட, அதாவது ஊர் பேர் தெரியாதுமாங்களா, அந்த மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முஜிப் மட்டும்தான் ஒரு இன்டர்நேஷ்னல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். மீதி யாருமே ஒரு எல்லாருமே ஆஸ்திரேலியன் பவுலர் தான், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பவுலர். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது வந்து அந்த டீமில் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸு, அகரு, இப்படின்னு நல்ல நல்ல டீம் பிளேயர்ஸாக இருக்காங்க பவுலிங் ஆப்ஷன்லே. ரிச்சர்ட்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த பிளேயர் போய் விக்கெட் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறது பெரிய டவுட்ஃபுல். அதனால தான் இவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் தோக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. பேட்டிங் கூட கொஞ்சம் ஓகே, ஆனால் பவுலிங் வந்து இந்த டீமில் சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு அவனு பெருசாலாம் ஒரு பவுலரும் கிடையாது. ஸோ முஜிப் மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். பேஸ்லியை கூட நீங்கள் தான் 2 பேர் மட்டுமே போதும். ஸோ இந்த 2 பேர் மட்டுமே நீங்கள் டீமில் எடுத்துக்கோங்க பவுலிங்கில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லின்னை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, டக்னெட் எடுத்துக்கோங்க, வெல்ட்ரமுத் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 5 பிளேயர் மட்டும் இந்த டீமுக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெர்த்தோட பாசிபிள் 11 பார்த்தீங்கன்னா பெகன்ட்ராஃப், முன்றோ, 2 பேருமே ஓப்பனிங். ஸோ கம்பேர் பண்ணும்போது அந்த டீமாக இந்த டீமானு பார்க்கும்போது இந்த டீம் வந்து உண்மையிலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா டை, பெகன்ட்ராப்பு, அகரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்னர், எல்லாருமே நல்ல இன்டர்நேஷ்னல் பிளேயர். அதனால் கண்டிப்பாக இந்த டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஈஸியாகவும் வின் ஆயிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் கண்டிப்பாக இந்த டீம் வந்து ஈஸியாக அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. பெகன்ட்ராஃப், முன்ரோ, பேட்டர்சன், ஈவென்ட்ஸு, டர்னர். ஸோ இந்த 5 பேருமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 பிளேயர்லேயும் நல்ல இம்பார்ட்டண்டான பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ முன்ரோ அண்ட் பெகன்ட்ராஃப் வந்து எல்லாருமே காமனாக எடுத்துருவாங்க, ஈவெண்ட்ஸையும் காமனாக எடுத்துருவாங்க. ஸோ இந்த 3 பேர் வந்து சேஃபான பிளேயர். பட் நீங்கள் வந்து பேட்டர்சனை எடுக்கணும் கூட எடுக்கலாம், ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஆஸ்திரேலியன் பிளேயர் தான், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆடுவார். ஸோ அவர் வந்து பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணணும்னு நினச்சா நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷனாக தான் இருப்பார், ஏன்னா வெறும் 5% தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த 3 பேர், ஒன்று பெகன்ட்ராஃப், இல்லை முன்ரோ, இல்லை ஈவென்ட்ஸ், 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் ட்ராப் பண்ணிவிட்டு பேட்டர்சனை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். பவுலிங்கை பார்த்தீங்கன்னா அகரு, கில்லி, ஹெட்ரு, டையு, பெகன்ட்ராஃப் எல்லாருமே நல்ல பவுலிங் ஆப்ஷனில் இருக்காங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன்ல, ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு எடுங்க. ஸோ அகரை ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்கள், டையை ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்கள், அடுத்து வந்து பெகன்ட்ராஃப் பிக் பண்ணிக்கோங்க. இந்த 3 பேர் வந்து பவுலிங் ஆப்ஷனில் போதும். டர்னரை வந்து சம்டைமில் வந்து அவரும் பவுலிங் பண்ணுவார் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நிறைய சீசனில் வந்து பிபிஎல்ல அவர் பவுலிங் பண்ணியிருக்காரு, விக்கெட்டு எடுத்திருக்காரு, ஸ்பின் பவுலர் பண்ணுவார். ஸோ அதனால் டர்னர் ஆல்சோ முக்கியமான பிளேயர் தான். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இது போதும். ஸோ ஸ்மால் லீக்கில் யார் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போகலான்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ். ஸோ அவர் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி, அப்படி ஆடினார்னா அவரை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து லின்னு, அகரு, வெல்ட்ரமுத், இந்த 4 பேருமே ஸ்மால் லீக்கில் வந்து பெஸ்ட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக இருப்பாங்க இன்றைக்கு மேட்ச்சில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் முன்ரோ, டையு, முஜிப்பு, இங்கிலீஷ். ஸோ இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பாங்க. ஸோ நல்லாவே ஆடக்கூடிய பிளேயர்
பிளேயர்ஸ் அந்த நாலு பேருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரிஸ்கான பிளேயர், மோஸ்ட்டாக யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க கிராண்ட் லீக்கில். ஸோ தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி டீம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் டக்னட் எடுத்திருக்கேன். ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர் நண்பா ஜிஎல்ல. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா திடீர்னு அடிச்ச ரன்னுக்கு வேறு லெவலில் அடித்து கொடுத்துருவார். எல்லா மேட்சுமே கொஞ்சம் டீசெண்டான ரன்னு அடிப்பார், ரொம்ப கேவலமான பிளேயர்லாம் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லென்னு, மொன்ரோ, பேட்டர்சன், அடுத்து பார்த்தீங்கன்னா தர்னர். ஸோ நான் சொன்னேன்ல, வெறும் 7% தான் எடுத்திருக்காங்க. இதுதான் நம்மளோட ட்ரம்ப் கார்டு பிக். அவர் அடித்தா இன்றைக்கி நம்ம வின் ஆயிடலாம். ஸோ யாருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸை பிக் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பிக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பேட்டர்சனை பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கள விட இவர் பேட்டர்சனை அதிக பாயிண்ட் வாங்கி கொடுத்தா நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகர், வயல்ருமுத்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அகர் வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ பேட்டிங் கூட கொஞ்சம் லேட்டாக இறங்குவார், இருந்தாலும் பவுலிங் 4 ஓவர் போட்டாலும் நறுக்குன்னு போடக்கூடிய ஒரு பிளேயரில் அகரும் ஒரு ஆள். ஸோ கண்டிப்பாக அகரே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டையி, முஜிப்பு, பெஹேண்ட்ரா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்லர். ஸோ நீங்கள் வந்து இவரை எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பேஸ்லேயே கூட நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்ல பவுலர் தான், லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல, அதனால் நிறைய பேர் வந்து பெர்சன்டேஜ் வந்து வெறும் 6% தான் எடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லாவே போடக்கூடிய பவுலர் தான். ஸோ இப்போ நம்ம டீமை சேவ் பண்ணிக்கலாம். கேப்டன் வந்து நான் வந்து அகரை கொடுத்துருக்கேன், ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ஷன். ஸோ ஃபைனல் டீமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதேமாதிரி வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா லின்னு, சேஃபான ஆப்ஷன் தான். ஸோ டீமை சேவ் பண்ணியாச்சும் பார்த்துக்கோங்க. இதான் நம்ம டீமு. 3 பேட்டிங் வந்து நம்ம வந்து பெர்த்லேருந்து எடுத்திருக்கோம், 3 பவுலிங் வந்து பெர்த்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேட்டிங் ப்ளஸ் இவர் வந்து 5வது இறங்குவார். ஸோ இவரும் பேட்டிங் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். 3 பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பவுலிங்கும் கவர் பண்ண மாதிரி கவர் பண்ணியாச்சு. கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா அகர் அண்ட் லின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைனல் டீம் வந்து கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்துடும். மறக்காமல் இந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்கலனாலும் பார்த்துக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.